Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மாஸ்டர்கேம்ல எப்படி லேஅவுட் யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி செக்ஷனல் வியூ அப்புறம் டீடைல் வியூ எல்லாம் தனியா நம்ம எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாலிட்ஸ் குள்ள போய் போய்க்குங்க. அதுல இங்க கடைசியில பாத்தீங்கன்னா லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் சைஸ் என்னன்னு கேட்கும். நீங்க என்ன பேப்பர் யூஸ் பண்றீங்களோ அதோட சைஸ் இங்க கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் பேப்பருக்குள்ளே அந்த பேப்பருக்குள்ளே எப்படி உங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கல. நான் ஒரு 0.4 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய மெத்தட் இருக்கும். நான் இதில் வந்து யூஸ் பண்ணுறது ஃபோர் வியூ ஆன்சி அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மெத்தடில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஐசோமெட்ரிக் மட்டும் வேணும்னா ஐசோமெட்ரிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் இதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஏ4 ஷீட்டில் ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு செக்ஷனல் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செக்ஷன் அப்படின்றதுல ஆட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும், ஹரிசன்டலாக வேணுமா, வெர்டிக்கலாக வேணுமா, இல்லை ரெண்டு பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறதுல வேணுமா அப்படின்றது கேட்கும். இதில் வந்து நான் 2 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன கலரில் வேணும் அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன கலரில் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம சும்மா பிளாக்லேயே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதோட ஸ்கேலிங் ஃபேக்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கும். நான் அதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு பேப்பரில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதோட செக்ஷனல் வியூ, இதை கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு டீட்டெயில் வியூ வேணும் அப்படின்னா இதில் ஆட் டீட்டெயில்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அது ரெக்டாங்கிளாக வேணுமா இல்லை சர்க்குலராக வேணுமா, நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட போகிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சர்க்குலராக இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம் எனக்கு வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் இப்போ சும்மா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு என்ன கலரில் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்கேலிங் ஃபேக்டரில் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து அந்த வியூ மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்குங்க. இது நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஏதாவது இங்கே டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஹரிசன்டலாக வேணும்னா இப்படி ஹரிசன்டல் எடுத்துகிட்டு ஹரிசன்டலாக ஏதாவது ஒரு வேல்யூ வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை சர்க்குலராக எடுத்துகிட்டு இந்த ரேடியஸ் எவ்வளோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.